ஹாய், ஹலோ, வணக்கம். இன்று ஒரு பதிவாய் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி இக்காணொளியில் காண்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்தில் பிறந்த இந்திய விடுதலை வீரர். இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு தலைவராக இருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். துண்டு துண்டாக கிடந்த ராஜ்யங்களை இணைத்த பெருமை இவரையே சாரும். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர். 1947 ஆண்டுக்கு பிறகு, அதாவது விடுதலை பெற்ற பின், நாடு முழுவதும் மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது நம் ராஜ்யங்கள் 565 ராஜ்யங்களாக துண்டு துண்டாக சிதறி கிடந்தன. சிதறி கிடந்த ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இவரிடம் கொடுத்தார். பல எதிர்ப்புகளுக்கு பிறகு ஒரு குடையின் கீழ் நாட்டை கொண்டு வந்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களையே சாரும். இவர் சிறந்த வழக்கறிஞர், சிறந்த மாமனிதர், ஒருங்கிணைப்பாளர் என இவரின் பெருமைகளை கூறிக்கொண்டே போகலாம். இவர் தனது 75வது வயதில் 1950 ஆண்டு டிசம்பர் 15 காலமானார். இவரின் சாதனைகளை போற்றும் வகையில் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1999 ஆண்டு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். தற்போது நம் பாரத பிரதமர் மேதகு நரேந்திர மோடி அவர்கள் இவருக்கு 597 அடியில் உலகில் மிகப்பெரிய சிலையை குஜராத்தில் நிறுவி அவரின் புகழ் வானுயர பரவ செய்தார். இவ்வாறு இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவரின் பிறந்த நாள் நம் நாட்டின் தேசிய ஒற்றுமை நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒருங்கிணைவோம் இந்தியா எனும் குடைக்குள், வளர்க இவர் புகழ். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், சந்தா செய்யுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்கும் தமிழ் மனம் பரவட்டும்.